அழகான காலை வேலையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்புமுனை நிகழ்ச்சியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட், மேக் ஆர்செல்ஸ் ரைட், தி வேர்ல்ட் வில் பிகம் ரைட். அதாவது நம்ம எல்லோருக்குமே ஒரு விஷயம், எனக்கு வந்து இந்த விஷயம் கிடைக்கல, நான் வந்து இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருந்தா நான் வந்து பெரிய ஆளாக வந்திருப்பேன், எனக்கு இந்த மாதிரி பெற்றோர்கள் கிடச்சிருந்தா நான் இன்னும் பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும், எனக்கு இந்த மாதிரி கணவர், எனக்கு இந்த மாதிரி குடும்பம் கிடச்சிருக்கணும், எனக்கு இந்த மாதிரி குழந்தைகள். நம்ம வாழ்க்கை எப்போதுமே வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இப்படி எல்லாம் மாறி இருந்தாங்கன்னா என்னோடய வாழ்க்கை வேறு மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே உண்டு. இது ஒரு ரொம்ப அழகான ஒரு கதையில் சொல்லணும்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு 4 வயது ஒரு பெண், அவங்க அப்பா வந்து ஃபுல் டே ஒர்க் முடிச்சுட்டு உட்காந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அந்த குழந்தைக்கு வந்து அவளால் தாங்க முடியல, அப்பா வந்து சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே தன் கூட விளையாடணும் அப்படிங்கிற ஆசை. ஸோ அந்த அப்பா போய் நச்சரிச்சுட்டே இருந்தது, என் கூட விளையாடுவாப்பா, என் கூட விளையாடுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்பா பார்த்தாரு, இந்த பொண்ணு எப்படியும் நம்மளை வந்து நியூஸ் பேப்பர் படிக்க விட மாட்டா அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த நியூஸ் பேப்பரோட பேக் பேஜில் வந்து ஒரு கொரியர் கம்பெனியுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது, அதில் வந்து இந்தியன் மேப் இருந்தது. ஸோ அந்த இந்தியன் மேப் அந்த இதை வந்து கிழிச்சு தூக்கி போட்டார் பேப்பரில் தரையில் போட்டுட்டு, கண்ணா இது வந்து உன்னுடைய ஜிக்ஸா பசில், இன்னைக்கு நீ இதை விளையாடி, இதை வந்து இந்தியன் மேப்பை நீ சரியாக அமைச்சிட்டேன்னா நான் உன் கூட விளையாட ஆரம்பிக்கிறேன், ஸோ அது வரைக்கும் என்ன படிக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பித்தார். 2 நிமிஷம் கூட ஆகல, அந்த குழந்தை அழகாக இந்தியன் மேப்பை வந்து சரியாக வச்சுட்டான். அந்த குழந்தையையும் அந்த மேப்பையும் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, எப்படி நீ இதை இவ்வளோ அளவுக்கு செஞ்ச கண்ணா அப்படின்ட்டு. அந்த குழந்தை சிரிச்சுட்டே சொன்னதுதான், அப்போ நீங்கள் அந்த நியூஸ் பேப்பரை கிழிக்கும் போதே நான் பார்த்துட்டேன்ப்பா, அந்த நியூஸ் பேப்பரோட பேக் சைடில் ஒரு மனுஷனுடைய ஃபோட்டோ இருந்தது, ஒரு மேனோட ஃபோட்டோ இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஃபின்லாண்ட் எங்கே இருக்குது, சைனா எங்கே இருக்குது, இந்தியா எங்கே இருக்குது இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் ஒரு மனுஷனோட முகத்தில் வந்து ஃபேஸ் எங்கே இருக்குது, கண் எங்கே இருக்குது, மூக்கு எங்கே இருக்குது இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியும். ஸோ நான் அந்த மேனை வந்து சரியாக அமைச்சிட்டேன், பேக் சைட் திருப்பேன்னா வேர்ல்ட் இஸ் ரைட்ப்பா. She tells in this word, adavad I made the man right, the world became right. அது வந்து உண்மையான ஒரு வாழ்க்கை தத்துவம். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற மனுஷனை, நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம மாற்றிட்டோம்னா இந்த உலகம் எல்லாமே வந்து மாறி போயிடும். நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, நீ வந்து வாழ்க்கையில் இவ்வளோ மாறிட்ட, அவ்வளோ மாறிட்ட அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரு நெகட்டிவ் கன்னடேஷனோடு சொல்லுவாங்க. மாற்றம் இல்லாதது தான் தவறே தவிர, மாறுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். வாழ்க்கையில் நம்ம எப்படி இருந்தோமோ, கற்கால மனிதர்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றத்தை வந்து பிடிச்சிட்டு வாழ்கிறதுனால தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ வீல் மேக் திஸ், இதை ஒரு ஸ்லோகனாக எடுத்துகிட்டு, ஐ இல் மேக் மை வேர்ல்ட், நான் என்ன நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா என்னை சுற்றி இருக்கிற வாழ்க்கை மாறும். ஸோ இதை வந்து ஒரு வாழ்க்கை பாடமா அப்படின்னு நான் சொல்லணும்னா,